ஆண்டவரும் இரட்சவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் நாம் யாவரும் கண்களை மூடி செபிப்போம் நன்றி தகப்பனே பரிசுத்தர் 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 என போற்றப்படுகிறங்கள் பரல ராஜாவே அதிசயமான ஒரு ஆலோசனை கர்த்தர் வல்லமுள்ள தேவனே நித்திய பிதாவே சமாதான பிரபுவே வானம் என் சிங்காசனம் பூமி என் பாதபடி என்று வானத்தையும் பூமியும் நிரப்புகிற நிறைவான தெய்வத்தின் சன்னிதானத்திற்குள் வந்திருக்கிறோம் என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய திவ்ய சன்னிதானத்திற்கு பிரகுதியாக இருப்பதாக எங்களோடு பேசும் எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் உம்முடைய நாம மகிமைக்காக மாத்திரம் நாங்கள் வாழவும் உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் பேசவும் ஊழியம் செய்யவும் தேவரீர் கிருபை பாராட்டி அருளும்படி செபிக்கிறேன் என்ன நோக்கத்தோடு இந்த கூடுகையை நீர் ஏற்படுத்தினீரோ அந்த நன்மையான ஈவு பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வரும்படியாய் நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறேன் எங்களோடு பேசுகிறாங்க ஒவ்வொருவரையும் நம்முடைய வார்த்தை இன்றைக்கு தொடும்படியாக செபிக்கிறோம் உம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துகிறவர் உடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு எதிர்காலம் உண்டு நல்ல பிழைப்பு உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் உடைய வார்த்தை என்ன மண்ணாவினால் இன்றைக்கு நேரங்களை நிரப்பும்படி செபிக்கிறேன் எங்களோடு பேசும் உடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் இவற்றையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் இந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆண்டவரும் இச்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் வரவேற்கின்றேன் ரிவைவல் த்ரூ ரெவலேஷன் என்றதான இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் வெளிப்படுத்தலின் மூலமாக எழுப்புதல் ஒரு நல்ல ஒரு தலைப்பாய் இதை நான் பார்க்கிறேன் ஆண்டவர் கொடுக்கிற வெளிப்பாடுகள் ஆண்டவர் கொடுக்கிற தரிசனங்கள் ஆண்டவர் முன் குறித்து சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தி கொடுக்கிற ஆசீர்வாதம்தான் நம்முடைய வாழ்க்கையில் அது எவ்விதமாய் மாறுகிறது என்று சொன்னால் எழுப்புதலாக மாறுகிறது இந்த வெளிப்படுத்தலை குறித்து நாம் பார்க்கிற பொழுது வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை நம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் ஏசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் தேவன் ஏசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினமான விசேஷம் யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் ஆதலால் இந்த வெளிப்படுத்துதல் என்று சொல்லுகிற பதம் ஒப்புவித்தல் என்று அர்த்தம் ஆண்டவர் தான் செய்ய போகிற காரியத்தை ஒப்புவிக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவராகிய தேவன் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஆதினத்திலே அவர் செய்ய போகிற காரியத்தை குறித்ததான ஒரு ஒப்புவிப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அவர் ஒப்புவிக்கிறார் அதை தம்முடைய தூதனை அனுப்பி ஊழியக்காரனிடத்தில் ஒப்புவிக்கிறார் அவ்விதமாக அந்த ஒப்புவித்தலின் காரியங்கள் தான் அதை வெளிப்படுத்தி சொல்லுகிற அதிகாரம்தான் இந்த முழு அதிகாரத்திலும் வேதத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது அவ்விதத்தில் வெளிப்படுத்துகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் எழுப்புதலாய் மாறுகிறது இவ்விதத்தில் நாம் தியானிக்கிற பொழுது இது தேவனிடத்தில் இருந்து பெற்று வெளிப்பாடாக இருக்க வேண்டும் தேவனிடத்தில் இருந்து வந்ததான வார்த்தையா இருக்க வேண்டும் தேவனிடத்தில் இருந்து வெளிப்பட்டதாக இருக்க வேண்டும் ஆதலால் தேவனிடத்தில் இருந்து வெளிப்படுகிற வெளிப்பாடு தான் உலகத்திலே எழுப்புதலாய் மாறும் விசுவாசிக்கிற ஒரு ஆமேன் என்று சொல்லலாமா ஆமேன் அது தேவனிடத்தில் இருந்து புறப்படுகிறதா இருக்க வேண்டும் எப்பொழுது தேவனத்தில் இருந்து அது புறப்படுகிறதோ அது ஆவியோடும் சத்தியத்தோடும் வல்லமையோடும் கிரியை செய்கிறதை நம் கண்கள் பார்க்கும்படி தேவன் கிரியை பாராட்டுவார் அவ்விதமாக ஒவ்வொரு ஊழியங்களுக்கும் சில ஒப்பு கொடுத்தல் உண்டு ஒவ்வொரு அழைப்புக்கும் ஒரு ஒப்பு கொடுத்துதல் உண்டு ஒவ்வொரு தெரிந்து கொள்ளப்பட்ட காரியத்திற்கும் ஒரு ஒப்பு கொடுத்துதல் உண்டு அதை சரியாக கவனித்து அந்த பாதையில் நாம் ஓடுகிற பொழுது திருச்சபையிலும் சரி குடும்பத்திலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி ஒரு பெரிய எழுப்புதலை அடையும்படி அது கிரியை பாராட்டும் என்று கத்தருடைய பலிபீடத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறேன் தெய்வீக பிரசனத்தை நான் உணர்கிறேன் சோர்ந்து போய்விடாதீர்கள் ஊழியத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் எழுப்புதலாய் மாறப்போகிறது ஊழியத்தில் நடக்கிற ஒவ்வொரு தடைகளும் ஊழியம் வளர விடாதபடி போராடுகிற ஒவ்வொரு கிரியர்கள் மத்தியிலும் ஒரு எழுப்புதல் இருக்கிறது இயேசுவின் நாமத்தினால் அறிவிக்கிற எழுந்து பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தருடைய மகிமை உண்மையில் இப்போது உதிக்கிறதை நான் பார்க்கிறேன்

யாரெல்லாம் கவனித்துக்கொண்டு இருக்கிறார்களை நிரப்பும்படி அச்சம்பிக்கிறேன் எஸ் வி ப்ரை சியூலா யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் மீது நம்முடைய வல்லமை இறங்கட்டும் எஸ் லா டோஸ் வார் வாஷிங் லெட் திஸ் வி த பவர் ரைட் நவு த நேம் ஆஃப் ஜீசஸ் ஒப்புக்கொடுக்கப்பட்ட வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் எழுப்புதலாய் மாறுவதாக என்று ஆசீர்வதிக்கிறேன் ஒப்புக்கொடுக்கப்பட்ட வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்தில் தனிப்பட்ட ஜீவத்தில் ஒரு பெருத்த எழுப்புதலாய் மாறுவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால வார்த்தையின் அடிப்படையில் இதை அறிவித்து ஆசீர்வதிக்கிறேன் வாசிக்கிறவர்கள் ஒரு ஆமீன் என்று சொல்லி கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆமேன் அலு இதுதான் வெளிப்பாடு அல்லது வெளிப்படுத்துதல் இந்த எழுப்புதல் என்று சொல்லுகிற வார்த்தையை குறித்து அநேகர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் வேதத்திலே எழுப்புதல் என்ற வார்த்தை இல்லை என்று பேசுகிறவர்களும் உண்டு இதை நாம் தியானிக்கிற பொழுது இதை யோசிக்கிற பொழுது வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியத்தையும் முடித்து விட்டது போல இப்பொழுது அவர்கள் எழுப்புதலை குறித்து வேதத்தில் இல்லை என்று பேசுகிறார் ஏன் ஜெபம் என்ற காரியம் வேதத்தில் இருக்கிறது ஜபமே செய்யக்கூடாது என்று பேசுகிறவர்களும் உண்டுதான் ஆதலால் இந்த இந்த எழுப்புதல் என்ற வார்த்தை இதை குறித்து நாம் தியானிக்கிறோம் பொழுது திஸ் வேர்ட் திஸ் வேர்ட் இஸ் ஃப்ரம் த லேட்டின் அதாவது லத்தின் மொழியிலிருந்து வந்ததான வார்த்தை ரிவைவ் என்ற வார்த்தையின் அடிப்படையில் வந்த வார்த்தை இதை நாம் யோசிக்கிற பொழுது அந்த ரிவைவ் என்று சொல்லுகிற பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நூற்றி பத்தொன்பது இருபத்தி ஐந்தில் நாம் பார்க்கிற பொழுது என்னுடைய ஆத்துமா மண்ணோடு கூட என்ன பண்ணி இருக்கிறது ஒட்டி உம்முடைய உன்னுடைய வசனத்தின் படி என்னை உயிர்ப்பியும் என்று சொன்னால் உயிர்ப்பித்தல் என்ற அர்த்தம் சங்கீதத்தின் புத்தகம் எண்பத்தி ஐந்து ஆறுல சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொல்லுகிறேன் எண்பத்தி ஐந்து ஆறு வாசிக்க கேட்போம் உமது ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டோம் நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ ரிவைவ் என்றால் உயிர்ப்பித்தல் என்ற அர்த்தம் will you not revive us again மீண்டும் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ அதுதான் அந்த உயிர்ப்பித்தல் தான் என்று சொல்லி நாம் அழைக்கிறோம் இதை நாம் புரிந்து கொண்டால் ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார் என்று சொன்னால் அந்த காரியங்கள் மீண்டும் வாழ்வது டு லிவ் அகைன் இந்த வாழ்க்கையில ஏதோ தொலைத்துட்டோம் இந்த வாழ்க்கையில் ஜீவன் மாத்திரம் இருக்குதையா ஆனால் வேறு எந்த சத்துவமும் இல்லை ஆதலால் இந்த வாழ்க்கையை மீண்டும் ஓடும்படியாய் அவர் புதுப்பிக்கல்தான் இந்த எழுப்புதலாய் இருக்கிறது உயிர் உயிர்ப்பிக்கிற ஜீவனாய் அவர் இறங்கி ஒரு புதிய காரியத்தை செய்வதுதான் எழுப்புதல் ஆமேன் இந்த எழுப்புதலின் காரியங்கள் பார்த்தால் வேதம் முழுவதும் எழுப்புதலாகவே இருக்கும் எப்பொழுது எழுப்புதலின் சிந்தனையோடு கூட அதை வாசிக்கிற பொழுது ஆமத்தில் இருந்து வெளிப்படுத்தல் வரையிலும் எழுப்புதல் ஆகவே இருக்கும் நான் யோசித்து பார்க்கிறேன் ஆதாமருடைய வாழ்க்கையிலே மண்ணில் இருந்து உருவாக்கப்பட்டதே ஒரு எழுப்புதல் மண்ணில் இருந்து மனிதனை ஆண்டவர் உருவாக்கினதே அதுதான் உயிர்ப்பித்தல் மண்ணை உயிர்ப்பித்து உயிரோடு கூட நிறுத்தி அந்த மண்ணை பேச வைத்து அழகு பார்த்த நல்ல தெய்வம் நம்மை உயிர்ப்பிக்கிறநாதராயிருக்கிறார் அந்த மண் உயிர்ப்பிக்கப்பட்ட வைத்த ஒரு பகுதி ஆதாம் இந்த விலங்குகளுக்கெல்லாம் என்ன பெயர் வைக்கிறான் என்பதை பார்க்கும்படி கர்த்தர் வந்திருக்கிறார் கவனமாயிருக்கிறார் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார் யோசித்து பார்க்கிறேன் இதற்கு முன்பதாக சந்ததி அவங்க பார்க்கல அடுத்த சந்ததியும் அவங்க பார்க்கல அல்லது ஆதான் பார்க்கல ஆனால் விலங்குகளுக்கு பெயர் பெயரிடக்கூடியது இங்கு எழுப்புதலாய் நான் பார்க்கிறேன் தனக்கு அப்பாவுக்கு இப்படி பெயர் இருந்தது என்னவென்று தெரியாது நாமம் என்றால் என்னவென்று தெரியாது ஆனால் விலங்குகளுக்கு பெயரிட்டு அழைக்கக்கூடிய காரியம் அவனுடைய வாழ்க்கையில ஒரு எழுப்புதலாய் நான் பார்க்கிறேன் இவ்விதமாகத்தான் அவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு பெரிய எழுப்புதல் நோவாவின் வாழ்க்கையில் நாம் பார்க்கிற பொழுது இதுவரையிலும் கண்டிராத ஒரு காரியத்தை கட்டி எழுப்ப வேண்டும் ஒரு பெரிய பேழை பல அடுக்குகளை கொண்ட ஒரு பேழை பல அறைகளை கொண்ட ஒரு பேழை பல உயிரினங்களை சுமக்கக்கூடிய ஒரு பேழை ஆண்டவர் அளவு கொடுத்து நடத்துகிறார் கண்களுக்கு முன்பதாக அந்த தரிசனத்தை நிறைவேற்றி நிற்கிறதை வேதத்தில் நாம் பார்க்கிறோமே அந்த வார்த்தை எங்கு இருக்கிறதோ அங்கு உருவாக்கக்கூடிய திறன் உண்டாகிறது என்று விசுவாசிக்கிற ஒரு ராமேன் என்று சொல்லலாம் அந்த வார்த்தை இதுதான் அளவு இதுதான் முறை செய்ய வேண்டும் வார்த்தையை வாங்கி அதை பொழுது கண்களுக்கு முன்பதாக ஒரு நேரம் வந்தது அது பெரிய பேழையா இருந்தது மாத்திரமல்ல இது வரையிலும் பார்த்து ஒரு அற்புதம் தண்ணீரில் அது மிதந்து சென்று செல்கிறது மாத்திரமல்ல உயிரை காப்பாற்றுகிறதாய் அது மாறினது எழுப்புதலாய் நான் பார்க்கிறேன் தேசம் முழுவதும் ஒரு மனுஷனுக்கு பயந்து இருந்த பொழுது தாவிது அவனுக்கு எதிர்கொண்டு ஓடினதை எழுப்புதலாய் பார்க்கிறேன் ராஜா முதற் கொண்டு ராஜாங்கம் பயந்து இருக்கும் பொழுது கோலியாத்திற்கு நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி எதிர்கொண்டு ஓடுகிற எழுப்புதலை நாவினால் நம்மை நம்முடைய தேசத்தை கர்த்தர் நிரப்புவாராக என்று கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களை நிரப்புவாராக என்று இந்த வார்த்தை சொல்லப்பட்ட வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட ரீதியிலே எழுப்புதலாய் மாறுகிறது நான் ஜபிக்கிறேன் என்பது எழுப்புதல் அல்ல என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வருகிறேன் அறைக்குள் அழைத்துச் செல்லும் அன்பில் களி கூறுகிறேன் இது எழுப்புதல் அவர் இழுத்துக் கொள்வது எழுப்புதல் அவர் என்னை ஜபிக்க வைப்பது எழுப்புதல் அவர் என்னை ஊழியத்திற்கு ஓட வைப்பது எழுப்புதல் என்னுடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஊழியனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் எழுப்புதலாகவே இருக்கிறது என்று இயேசுவின் நாமத்தினாலே அறிவிக்கிறேன் நான் பயப்பட மாட்டேன் நான் எதிர்கொண்டு போவேன் என்பது மனுஷிகாவி அல்ல அது தெய்வீக ஆவி இது ஆவியனுடைய அனுக்கிரதாம் உம்மால் ஒரு சேனைக்குள் பாய்வேன் என் தேவனால் ஒரு மதுளை தாண்டுவேன் இது என்லத்தினாலும் அல்ல என் வராக்கிரமத்தினாலும் அல்ல என் தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று அந்த அனுபவத்தை பெற்றவர்களாய் எதிர்கொண்டு ஓடுகிறாய் மதுளை தாண்டீர்களாய் கத்தர் உங்களை அங்கீகரித்து வைத்திருக்கிறார் நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று நாமத்தினால் அறிவிக்கிறேன் இது எழுப்புதல் எழுப்புதல் என்றால் மீண்டும் வாழுதல் எழுப்புதல் என்றால் அணைந்து கொஞ்சம் எரியுது பார்த்தீங்களா அந்த தீயை மீண்டும் எரிய வைத்தல் என்று அர்த்தம் மங்கி எரிகிற விளக்கை அணையாதபடி முறிந்த நாணலை ஆதரிக்கிற நல்ல தேவன் வார்த்தையை பெற்று காத்திருக்கிற இடத்திலே எழுப்புதல் உண்டாக்கும் இன்னும் உயிர் மாத்திரம்தான் என் மீது இருக்கிறது எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன் நான் என்ன செய்ய போகிறேன் என்று தெரியல ஆனால் விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பல பிரச்சனைகள் உண்டு பல போராட்டங்கள் உண்டு பல நிந்தனைகள் உண்டு எந்த வகையிலும் ஆசீர்வாதம் இல்லாத ஒரு தன்மையும் காணப்படுகிறது ஆனால் விசுவாச ஓட்டம் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்பதை பார்க்கிறவர் மீண்டும் அங்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுப்பதை எழுப்புதல் என்று நாமத்தினாலே அறிவிக்கிறேன் எழுப்புதலை கொஞ்சம் நன்றாக நான் இவ்விதமாய் சொல்ல விரும்புகிறேன் பல தொழில்களை செய்து முற்றிலும் எல்லாம் நஷ்டப்பட்டு மூடுகிற சூழ்நிலையிலும் வேற வழி இல்லாமல் ஏதோ நான் செய்து கொண்டு வருகிறேன் என்ன செய்வது என்று தெரியல ஆனால் நான் மூடல ஆனால் மூடக்கூடிய சூழ்நிலை உண்டு எல்லாவற்றையும் அடைக்கக்கூடிய சூழ்நிலை தான் காணப்பட போகிறது அதன் மத்தியிலும் ஏதோ நடத்தி கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிற நிலையில திடீரென்று சொல்லி ஒருவர் வந்து உனக்கு இவ்விதமான காரியங்களை நான் உதவி செய்கிறேன் இவ்விதமான காரியங்கள் உனக்கு ஆர்டர் பிடித்து கொடுக்கிறேன் இவ்விதமா உனக்கு உதவி செய்வது மாத்திரம் அல்ல இந்த காரியங்கள் இவ்விதமா செய்ய ஆலோசனை கொடுத்து ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்து அது மீண்டும் ஓட வைத்து முற்றிலும் ஜெயிப்பதுதான் நாமத்தினால் சொல்லுகிறேன் எழுப்புதல் இது என்னுடைய பலத்தினால் அல்ல வராக்கிரமத்தினாலும் அல்ல ஆட்களை சேர்த்துக் கொள்வதால் அல்ல உலகத்தில் பெரிய திருச்சபை கட்டுவதால அல்ல தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று இயேசுவின் நாமத்தினாலே அறிவிக்கிறேன் இவ்விதமாக இவ்விதமாகத்தான் எழுப்புதல் உண்டாக்குறது அவருடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் எழுப்புதலாய் மாறுகிறது வேதத்திலே அப்போ ஒன்றாம் அதிக இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் அவனுடைய வார்த்தையை அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் பெற்றார்கள் அன்றைய தினம் அன்றைய தினமே ஏறக்குறைய ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சேர்த்து கொள்ள மூவாயிரம் பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் முதலாவது காரியம் வார்த்தை வார்த்ததோ அங்கு எழுப்புதல் உண்டாகும் உயிர்ப்பிக்கிற வல்லமை உடையதாய் காணப்படுகிறது அதனால் தான் யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றில் இருந்து ஐந்து வசனங்களை எழுதுகிற பொழுது இவ்விதமாய் வார்த்தையை குறித்து அவன் அழகாக எழுதுகிறான் வாசிக்க கேட்போம் அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷனுக்கு மனுஷனுக்கு இருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை சொல்லலாமா அந்த ஜீவனுள்ள வார்த்தை ஒன்று பதினான்கில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தை அந்த வார்த்தை மாமிசமாகி தம் லிவிங் வேர்ட் become flesh. அந்த வார்த்தை மாமிசமாய் மாறுகிறது அந்த வார்த்தை வாழக்கூடிய மனிதனாய் மாறுகிறது அந்த வார்த்தை தன்னை வெளிப்படுத்தும்படி இப்பொழுது வார்த்தை மனுஷனாய் நிற்கிறது அந்த வார்த்தையை பார்க்க முடியும் அந்த வார்த்தை பேசுகிறதை பேச கேட்க முடியும் அந்த வார்த்தையை தொட முடியும் என்று சொல்லும்படியாய் அந்த வார்த்தை இப்பொழுது மாமிசமாகி நின்று கொண்டு இருக்கிறது அந்த வார்த்தை மூன்றரை வருஷம் எழுப்புதலை ஓ தேசத்தில் உண்டாக்கும்படி எழுந்து பிரகாசித்தது ஒளியானது அதை மேற்கொள்ள இருளானது அதை மேற்கொள்ள முடியவே முடியவில்லை ஏன் என்று சொன்னால் அந்த ஜீவன் ஒளியாய் பிரகாசித்தது அந்த வார்த்தையை தொட்டார்கள் அந்த வார்த்தையை தொட்டவர்கள் அனைவரும் சுகம் பெற்றார்கள் என்று வார்த்தையிலே வேதத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது அதுதான் எழுப்புதல் அந்த வார்த்தை தொட்டாலும் சுகம் அந்த வார்த்தையை யார் தொட்டாலும் சுகம் அவன் இவ்விதமாய் வார்த்தை எழுப்புதலாய் மாறுகிறது இந்த வருடமே ஒவ்வொரு ஊழியத்திலும் எழுப்புதலாய் அவைகள் எழும்பட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் இந்த வார்த்தை மாமிசமாய் மாறுகிறது அந்த வார்த்தை அந்த வாக்குதத்தம் அதற்காகத்தான் நீங்கள் காத்துக்கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ சொல்லுகிறார் ஐநூறுக்கு மேலானவர்கள் காட்சி கொடுத்தாலும் நூற்றி இருபது பேர் ஐநூறு பேருக்கு மேலாக நீங்கள் போய் கலையிலேயே காத்திருங்கள் என்று சொன்ன நான் உங்களுக்கு கடைசியாக காட்சி அளித்து இவ்விதமான காரியங்கள் உங்களுக்கு நான் காட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்களிடத்தில் அநேக காரியங்களை வெளிப்படுத்தியும் அந்த மேல் வீட்டு அறையில் கூடினவர்கள் நூற்றி இருபது பேர் மாத்திரம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் வாசிக்கோ ஆகையால் ஆகையால் விட்டு போகாமல் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் என்னிடத்தில் கேள்விப்பட்ட வாக்குதத்தம் நிறைவேற நிறைவேற காத்திருங்கள் ராமின் சொல்லலாமா பிதாவின் வாக்குதத்தம் பிதாவின் வார்த்தை அந்த வார்த்தை வரும் வரை காத்திருங்க அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் எழுப்புதலாய் மாறப்போகிறது அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில ஜீவனாய் மாறப்போகிறது அந்த வாக்குதத்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கை முற்றிலும் போகிறது ஆதலால் அந்த வார்த்தை வரும் வரை காத்திருப்பதுதான் எழுப்புதலுக்காக நாம் காத்திருக்கிற அனுபவம் பத்து நாட்கள் காத்திருக்கிறார்கள் காத்திருத்தல் என்றால் ஏதோ உட்கார்ந்த அமைதியாய் இருப்பது அல்ல ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே கடைசி பகுதி விதமாய் சொல்லுகிறது அவர்கள் ஒருமனப்பட்டு மணப்பட்டு வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் ஒரு மணம் ஜெபம் வேண்டுதல் இவை எல்லாத்தோடு கூட அவர்கள் தரித்திருந்தார்கள் இருந்தார்கள் காத்து இருந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஏசியா திருகதர்சன புஸ்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரத்தின வாசிக்கிற பொழுது நாற்பத்தி நான்கு மூன்று இவ்விதமாய் சொல்லுகிறது வாசிக்க கேட்போம் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் ஊற்றுவேன் மேல் உன் ஆவியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தில் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் இதுதான் பிதாவின் வாக்குதத்தம் பிதாவின் வாக்குதத்தம் என்ன மேல் தண்ணீரை நான் ஊற்ற போறேன் வறண்ட நிலம் போல காய்ந்து கிடக்கிறேன் நம்பிக்கையற்றி இருக்கிற ஒரு சூழ்நிலையை மாற்றும்படி ஆறுகளை நான் ஊற்ற போகிறேன் இதுதான் ஊற்றுதல் என்பதுதான் இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன் எழுப்புதலாய் பார்க்கிறேன் பழைய ஏற்பாட்டின் அனுபவத்திலே ஆவியானவர் வந்து வந்து போகிற அனுபவம் ஆனால் புதிய ஏற்பாட்டின் அனுபவம் சொல்லுகிறது உங்கள் மீது நான் உட்காரப் போகிறேன் உங்கள் மீது நான் அமரப் போகிறேன் ஆவியை உங்கள் மீது ஆரை போல ஊற்ற போகிறேன் இதுதான் பிதாவின் வாக்கு தாகம் முழம் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் மேல் ஆறுகளையும் உண்மேல் இவ்விதமான ஆசீர்வாதத்தை மழையாய் ஆராய் முற்றிலும் மூழ்கடிக்க கூடியதாய் அவைகளை நான் ஊற்றுவேன் என்று சேனைகளின் கத்த சொல்லுகிறார் இதற்காக நீங்கள் காத்துக் கொண்டு வேண்டும் பத்து நாள் அனுபவம் எழுப்புதலுக்காக காத்துக்கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம் எழுப்புதல் எங்கள் தேசத்தில் வர வேண்டும் என்று சொல்லுகிறோம் அந்த காத்திருத்தலின் அனுபவம் அவர்களுடைய வாழ்க்கையில மேல் வீட்டு அறையில பத்து நாள் வரையிலும் அவர்களுக்கு அந்த அனுபவம் தேவைப்பட்டது அந்த அனுபவம் ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறது சில எழுப்புதல்கள் நடைபெறுவதற்கு முன்பதாக சில காரியங்கள் சம்பவித்தே ஆக வேண்டும் அதற்காக சில நாட்கள் அல்லது சில வருஷங்கள் காத்திருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது அதற்காக ஜபிப்பது இருக்கிறது விண்ணப்பங்களை வேண்டுதல்களை தெரியப்படுத்துவது இருப்பதை இந்த வேதத்தின் அடிப்படையில் நம்மால் நன்றாய் புரிந்து கொள்ள முடிகிறது அவதமாய் காத்திருந்தார்கள் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது ஒருவன் குறைபடுகிறபடினாலே சீட்டை போட்டு ஒருவனை தெரிந்து கொள்ளுகிறார்கள் அந்த சீட்டு யாரின் விழுகிறது மத்தியாவின் பேரில் விழுகிறது இங்கு ஐக்கியத்தின் நிறைவேறுதல் வரை கர்த்தர் காத்திருக்க வேண்டியது அவசியமாயிருந்தது பன்னிரண்டு பேர் என்று சொல்லுகிற அப்போஸ்தலர்கள் என்ற ஐக்கியம் நிறைவேறுகிற வரையிலும் அவர்களும் காத்து கொண்டிருக்க வேண்டியது அவசியமாக இருந்தது எப்பொழுது பன்னிரு என்ற நிறைவு வந்ததோ அப்பொழுது தேவனுடைய அபிஷேக வளமை இறங்கி வந்ததை வேதத்தில் நாம் வாசிக்க முடிகிறது அப்போஸ்தலருடைய ஊழியத்தை அற்புதங்களாலும் அடையாளங்களால் வார்த்தையினால கர்த்தர் உறுதிப்படுத்தினார் இதுதான் பன்னிரண்டின் ஆசீர்வாதம் இதோ உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற தேவனுடைய வார்த்தை எல்லாம் அற்புதம் செய்ய போகிறது அதிசயம் செய்ய போகிறது கர்த்தத்தனுடைய வார்த்தையை உறுதிப்படுத்த போகிறார் அதற்கு பன்னிருவரில் ஒரு ஐக்கியம் தேவை ஒருவன் யூதாஸ்காரியோ தன்னுடைய ஸ்தானத்தை அவன் இழந்து போனான் இழந்து போனவனுடைய ஸ்தானத்தில் இன்னொரு வர வேண்டும் அந்த இடம் நிரப்பப்படுகிற வரையில் அவர்களால் எழுப்புதலை பார்க்க முடியவில்லை அந்த ஸ்தானத்தில் ஒருவன் வருகிற வரையில் அந்த கர்த்த விரும்புகிற பன்னிரண்டு என்ற ஐக்கியம் எப்பொழுது காணப்படுகிறதோ அப்பொழுதுதான் தேசத்தில் எடுப்பதில் உண்டாகும் இவ்விதமாய் நடந்த பிறகு அப்போ ரெண்டாம் அதிகாரம் ஒன்றில் இருந்து நான்கு வரை நாம் வாசிக்கிற பொழுது வாசிக்க கேட்போம் பெந்த கொசு நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் பலத்த காற்றாடி போல அக்கிணிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் அவர்களுக்கு காணப்பட்டது அவர்கள் வந்து அவர்கள் ஒவ்வொருள் மேலும் வந்து அமர்ந்தது அமர்ந்தது அவர்கள் எல்லாரும் ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே தொடங்கின பேச துவங்கினார்கள் என்று வேதத்தில் வா அந்த நாள் வந்தபுது அந்த நாள் நிறைவேறின பொழுது பன்னிருவரும் மீது அபிஷேக வல்லமை ஊற்றப்பட்டது எப்பொழுது அந்த அபிஷேக வல்லமை ஊற்றப்பட்டதோ ஜனங்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் ஒரு கூட்டம் சந்தேகப்படுகிறது ஒரு கூட்டம் சொல்லுகிறது இவர்கள் குடித்து வரைத்து இருக்கிறார்கள் என்று சொல்லி இவ்விதமான சூழ்நிலையில் தான் இரண்டாம் அதிகாரம் பதினான்கு அப்பொழுது பேதுரு அப்பொழுது பேதுரு 11 கூட 11 கூட அவர்களை நோக்கி அவர்களை நோக்கி புறத்த சத்தமாய் யூதர்களே யூதர்களே எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே வாசம் பண்ணுகிற ஜனங்களே நீங்கள் எல்லாரும் நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக அறிந்து கொள்வீர்களாக ஆக வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் அல்லேலூயா

எழுப்புதல் வந்த பிறகு சொல்லுகிறார் திரளான ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார் எனக்கு செவி கொடுங்கள் இதுதான் எழுப்புதல் இதுதான் எழுப்புதல் யாருக்கும் பயப்படாதபடி சத்தியத்தை அறிவிக்கிறதான வல்லமை எழுப்புதலின் மூலம் வார்த்தையின் மூலம் உருவாகும் என்று அறிவிக்கிறேன் இவ்விதமா திரள் ஜனங்களுக்கு பேசுகிறார் திரல் ஜனங்கள் அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது மேல் வீட்டு அறையில் இருந்து இவ்விதமான சத்தம் உண்டாகிறது பதினாறாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் தீர்க்க தீர்க்கதரிசி ஆகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது இது நடந்தேறுகிறது நீங்கள் பார்க்கிறது ஏதோ புதுமை என்று நினைத்துக் கொள்ளாதீங்க இது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குதத்தம் இது ஏற்கனவே கொடுக்கப்பட்டதான வார்த்தை ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வார்த்தை இன்றைக்கு நிறைவேறுகிறது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வார்த்தை இன்றைக்கு எழுப்புதலாய் மாறியிருக்கிறது விசுவாசிக்கிறவர்கள் ஆம் சொல்லலாம் சொல்லலாமா அலு யோவேல் ரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை குறித்து அவர் சொல்லுகிறார் இருபத்தி எட்டிலிருந்து முப்பத்தி ரெண்டு வரை சொல்லப்பட்ட வாக்குதத்த வார்த்தைகள் தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லி அவர் சொல்லுகிறார் எழுப்புதல் வார்த்தையின் மூலமாக உண்டாகிறது விசுவாஸ்கிள் ராமேன் சொல்லலாமா அலையா அதைதான் இங்கு பேத சொல்லுகிறார் இதை ஏதோ புதுமை என்று ஆச்சரியமா பார்க்காதீங்க இது ஏற்கனவே சொல்லப்பட்ட வாக்குதத்த வார்த்தை என்னெல்லாம் வாக்குதத்தம் கொடுத்திருக்கிறாரோ என்னெல்லாம் வார்த்தையை கொடுத்திருக்கிறார்களோ அது உங்களுடைய வாக்கிலே எழுப்புதலாய் இந்த வருடம் மாறும் என்று கத்தருடைய ஊழியனாய் அறிவித்து ஆசீர்வதிக்கிறேன் பதினேழு பதினெட்டுல அந்த வார்த்தைகள் என்னவென்று சொல்லப்பட்டிருக்கிறது கடைசி நாட்களில் கடைசி நாட்களில் நான் மாம்சமான மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் ஆமேன் இதுதான் எழுப்புதலுக்கு அடையாளமாக இருந்தது கடைசி நாட்களே மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் இவ்விதமாகத்தான் திருச்சபைகள் சம்பவிக்க வேண்டும் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரும் தீர்க்க தரிசனங்களை சொல்லுவார்கள் உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் என்னுடைய ஊழியக்காரன் மேலும் என்னுடைய ஊழியக்காரின் மேலும் அந்நாட்களிலே ஆவியை ஊற்றுவே அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் இதுதான் சபைக்கு அடையாளமா இருக்கிற காரியம் சபை முழுவதும் ஆவி ஊற்றப்படும் வாலிபர்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிப்பார்கள் ஏதோ சபை கூடும் பொழுது தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது அல்ல வீட்டு ஜபத்திலும் அவர்களை நடக்கிற பொழுது உறவினர்களை பார்க்கிற பொழுது நண்பர்களை பார்க்கிற பொழுது தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய கடைசி எழுப்புதலிலே நாம் காணப்படுகிறோம் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உங்கள் குமாரர் உங்கள் குமாரத்துகள் எல்லாம் அபிஷேகத்தில் நிறைந்து அபிஷேகத்தில் நிறைந்து

அபிஷேகத்தில் நிறைந்து சொல்லுகிறேன் மாம்சமான யாவர் மீதும் எழுப்புதலின் ஆவி உற்றப்பட போகிறது குமாரர் குமாரத்தில் தீர்க்க தரிசனம் சொல்ல போகிறார்கள் வாலிபர்கள் சொப்பனங்களை வாலிபர்கள் தரிசனங்களை பார்க்கும்படியாக மூப்பர்கள் சொப்பனங்களை காணும்படியாக ஊழியக்காரர் ஊழியக்காரர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாக கத்தருடைய ஆவி உற்றப்பட போகிறது இது ஒவ்வொரு சபையிலும் சம்பவிக்க வேண்டும் ஆட்கள் சேர்த்து கொள்ளுகிறது ஆட்களை அவர் சேர்ப்பது எழுப்புதல் 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 என்பது கத்தர் சேர்ப்பது அது கத்தரே செய்வார் இல்லை என்று சொன்னால் எழுப்புதல் என்று சொல்லி அவன் அவன் செயல்பட ஆரம்பிச்சிருவான் எழுப்புதல் என்பது வார்த்தையும் ஆவியும் ஒன்றாக செயல்படுவது அது தேசத்தில் செயல்பட போகிறது உங்கள் சொந்த காணும்படி கர்த்தர் கிருபை ஒவ்வொரு சபையிலும் போகிற ஏதோ வரங்கள் எங்களுக்கு மாத்திரம் சொந்தம் என்று பாராட்டி ஊழியம் செய்வதல்ல வரங்கள் வல்லமை என்பது திருச்சபைக்கு சொந்தம் அது எல்லாருமேலும் பிரதட்சியமா இறங்க போகிற ஆசீர்வாதத்திற்குள்ளே கத்தன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் மாம்சமான யாவர் மீதும் வார்த்தை இது கத்தருடைய வார்த்தையா யோவெளினால் சொல்லப்பட்ட வார்த்தை தான் இங்கு நிறைவேறுகிறது நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள் அவர் மரண உபாதையின் கட்டை தேவன் கட்டவழ்த்து அவர் அவரை உயிரோடு கூட எழுப்பினார் அதற்கு எங்களை சாட்சிகளாக வைத்திருக்கிறார் அதை தான் உங்களுக்கு நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் வார்த்தை மீண்டும் இரண்டாம் அதிகார நாற்பத்தி ஒன்றாம் வாசிக்க கேட்போம் அவனுடைய அவனுடைய சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான பெற்றார்கள் ஞானம் ஸ்தானம் பெற்றார்கள் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை ஆண்டவராகிய தேவன் உருவாக்குகிறார் ஆவியானவர் உருவாக்குகிறார் அழகான பிரசங்களின் மூலம் அல்ல வர்ணிப்பான பிரசங்களின் மூலம் அல்ல கிரியை செய்கிற தேவனால் எல்லாம் ஆகும் அவர்தான் கிரியை செய்ய வேண்டும் அதுதான் எழுப்புதல் நீர் பாய்ச்சினாலும் அல்ல விதை விதைத்தவனாலும் அல்ல தண்ணீர் பாய்ச்சினாலும் அல்ல விளைய செய்கிற தேவனால் எல்லாமாகும் அவர்தான் எழுப்புதலை விளைய செய்கிறவர் எழுப்புகிறவர் உயிர்ப்பிக்கிறவர் அவர்தான் அதை செய்ய வேண்டும் எழுப்புதலை நான் உண்டாக்குறதல்ல எழுப்புதலை அவர் உண்டாக்குகிறார் என் மூலம் எப்படியாக எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையின் மூலம் எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியின் மூலம் வார்த்தை எனக்குள்ளே கிரியை செய்து என்னை எழுப்புதலாய் மாற்றுகிறது அதை கேட்கிறவர்களுக்குள்ளே அது கிரியை செய்கிறது அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள கூடிய கிரியையை என் தேவன் ஏற்படுத்தி கொடுக்கிறார்

சொல்லியவைகளை கவனிக்கும்படி அவள் அவள் இருதயத்தை திறந்த சொல்லுவோமா விளைய செய்கிற தேவன் இருதயத்தை திறக்கிற தேவன் அவர் கிரியை செய்கிற பொழுதுதான் உண்டாகிறது சிலர் சொல்லுவாங்க என் நிமித்தமாக இந்த கூட்டம் ரட்சிக்கப்பட்டது நான் சுவிசேஷத்தை சொன்ன இவங்க ரட்சிக்கப்பட்டாங்க என்னை ஒரு கருவியாய் கத்தர் பயன்படுத்தி ரட்சிப்பை அவர் உண்டாக்கினார் விசுவாசிக்கிற ஒரு ஆமேன் சொல்லலாமா ஹலூயா கத்தர் லீதியானுடைய இருதயத்தை திறந்தார் ரட்சிப்பு உண்டாயிற்று இதைத்தான் அப்போ சில இரண்டாம் அதிகாரத்திலே முப்பத்தி ஏழாம் வசனத்தை நம்மால் பார்க்க முடிகிறது வாசிக்க கேட்போம் இதை அவர்கள் கேட்டபொழுது குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போ மற்ற பார்த்து சகோதரரை சகோதரர்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இதுதான் எழுப்புதல் இப்படிதான் சபைக்கு ஆட்களை கத்தர் கொண்டு வர போகிறார் விசுவாசிகள் சத்தமா ஒரு ஆமேன் சொல்லலாமா கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இதுதான் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுதல் இது எதை குறிக்கிறதுனா வார்த்தை குத்தினது என்று சொன்னால் வார்த்தை இருதயத்தை திறந்தது என்று அர்த்தம் வார்த்தை இருதயத்தை திறந்தது உள்ளே சென்றது இப்போ ரட்சிப்பின் அனுபத்திற்களை வந்துட்டாங்க இப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இதைதான் கத்தர் அங்கே ஏற்படுத்துகிறார் இதைதான் நான் எழுப்புதலாய் பார்க்கிறேன் இவ்விதமாகத்தான் ஜனங்களை கத்தர் எழுப்புகிறார் விசுவாசன் சொல்லலாமா ஆமேன் நாற்பத்தொன்று ஒன்று மீண்டும் வாசிப்போம்

இங்கு வார்த்தை ஏற்றுக்கொண்ட உடனே அவர்கள் சொல்ல நாங்கள் என்ன செய்யணும் நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நாலு ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று அங்கு கற்பிக்கப்படுகிறது ஏற்றுக்கொண்டார்கள் அதை அறிக்கை செய்தார்கள் இப்பொழுது ஞானஸ்தானத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறார் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள் கிளாட்லி பயங்காட்டி அல்லையா அந்த வார்த்தை சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுச்சு இந்த எங்களுக்கு வேணும் இதை கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு இந்த இயேசு எங்களுக்கு வேணும் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள் சொல்லி 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 நிறத்திற்குள்ள பத்து வருஷம் ஆச்சியா பதினஞ்சு வருஷம் என்று சிலர் சொல்லுவாங்க நான் என்ன சொல்றேன்னா அவர் கிரிய செய்கிற வரையில எழுப்புதல் வராது அவர் கிரியை செய்யணும் தீர்க்க தரிசிகளுக்கு வார்த்தை வந்தால் தான் போவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் அனுப்பாமல் அவங்க போறது இல்லை ஒரு நபரை சந்திக்கிறது கூட ஆண்டோட அனுமதி நமக்கு தேவைப்படுகிறது ஆவினால் நடத்தப்படுகிற அனுபவம் என்பது முற்றிலும் வேறு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஆட்களை சேர்த்து கொள்வது அல்ல ஆட்களை அவர் சேர்ப்பது ஆமின் சொல்லலாமா சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள போகிறார்கள் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க வாதை இருக்குதையா அங்கங்கு மரணம் சம்பவிக்கிறது பயந்து இருக்கிறாங்க ஆனால் எழுப்புதல் வந்தால் இதன் நடுவில் சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிற கூட்டத்தை கத்தர் சேர்ப்பார் விசுவாசிகள் மாத்திரம் சந்தோஷமா ஒரு அல்ல சொல்லி நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து மகத்துவத்தை உயர்த்தி ஆமே கிளாட்லி வார்த்தை சாய ஏற்றுக்கொண்டார்கள் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள் அன்றைக்கு ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சேர்த்துக் துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் எழுப்புதல் என்றால் சபையிலே தேவன் ஆட்களை சேர்ப்பார் விசுவாசிக்கிற ஒரு ஆமேன் சொல்லலாமா ஆமேன் அந்த வார்த்தை எப்படி சொல்லுதுன்னா சேர்த்து கொண்டு வந்தார் அப்ப அந்த எழுப்புதல் தீ எங்கெல்லாம் போயிட்டு அங்க சபைகள் உருவாயிற்று அந்த எழுப்புதல் தீயங்கள் போயிட்டாங்க ஆட்கள் சேர்க்கப்பட்டார்கள் ஆட்களை கவர்ந்து இழுப்பது அல்ல ஊழியம் கத்தரால் நிரப்பப்படுவது ஊழியம் என்று விசுவாசிகள் ஒரு ஆமின் சொல்லுவோம் ஆட்கள் உள்ள நான் என்னென்ன வசதிகள் எல்லாம் பண்ணணும் ஆட்களை நான் என்னென்ன காரியங்கள் பண்ணணும் எவ்விதமாக மீடியாவில் நான் பேசணும் என்று சொல்லி செயல்படுவது எழுப்புதல் அல்ல வார்த்தையை பெற்றவனிடத்திலே எழுப்புதல் உண்டாகும் இது ஏற்கனவே எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை வாக்குறுதி வாக்குதத்தம் அது மாறாது என்று விசுவாசித்து ஆமேன் என்று சொல்லுவோம் அந்த வார்த்தை எனக்கு உண்டு அணுதினமும் அங்கு ஒரு உயிர்மீற்சி உயிர்ப்பித்தல் உருவாகி கொண்டே இருந்தது இஸ்ரோவேலுக்குள்ள ஒரு எழுப்புதல் வந்த எல்லாமே என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது என்று சொன்னது போல வாழ்ந்தவர்கள் இப்போது உயிர்மீச்சு அடைந்து சபைகள் நிரப்பப்பட்டதை பார்க்கிறோம் சபைகள் உருவாக்கப்பட்டதை பார்க்கிறோம் இவ்விதமாகத்தான் வார்த்தையினாலே எழுப்புதலை என் தேவன் கொடுக்கப் போகிறார் அது மாத்திரமல்ல அன்றைக்கு வார்த்தை கிரியை செய்து சபைகள் உருவாயிற்று அன்றைக்கு வார்த்தை கிரியை செய்து சபைகள் வளர ஆரம்பித்தது அதே போன்று வாக்குதத்த வார்த்தை உண்டு அந்த வார்த்தை சொல்லுகிறது நீங்களே தேவனுடைய ஆலயம் இப்போது அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதே எழுப்புதல் ஹமேன் நடமாடுகிற ஆலயமாய் நம்மை கத்தர் மாற்றிருக்கிறார் எங்கு போனாலும் துதிபாடல் தான் எங்கு போனாலும் வார்த்தை தான் எங்கு போனாலும் ஆராதனை தான் அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அமைத்துமாவே கத்தரை சோத்திரி என் முழு அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி என்னாத்துமாவே கத்தரை சோத்திரி கர்த்தர் செய்த சகல உபாரங்களை மறவாதே என்று சொல்லுகிறதான எழுப்புதலின் ஆலயங்களாய் உங்களையும் என்னையும் கத்தர் மாற்றி இந்த கட்டிடங்களில மூடிறலாம் இந்த கட்டடங்களை ஓ நடத்த விடாம பண்ணிடலாம் ஆனால் இந்த ஆலயம் ஆராதிப்பதை எவ்வளாலையும் தடுக்க முடியாது என்பதை கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய அபிஷேகத்தை நிறைந்து சொல்லுகிறேன் ஒன்று குறிந்தேன் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் பவுல் விதமாய் சொல்லுகிறார் வாசிக்க கேட்போம் நீங்கள் தேவனுடைய ஆலயம் ஆலயமாய் இருக்கிறீர்கள் ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய வாசமாய் இருக்கிறார் உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் இந்த ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று கத்த சொல்லியிருக்கிறான் இது துதி ஆலயம் இது துதி ஆராதனை செலுத்துகிற ஆலயம் எப்போதும் கத்தருடைய வார்த்தை அறிவிக்கிற ஆலயமாய் நடமாடும் ஆலயங்களாய் கத்தர் நம்மை வைத்திருக்கிறார் இது போகிற இடமெல்லாம் எழுப்புதல் உண்டாகும் நீங்கள் போகிற இடமெல்லாம் செழிப்பு உண்டாகும் இந்த நதி பாய்கிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும் என்று கத்தருடைய ஊழியனாய் அறிவித்து ஆசீர்வதிக்கிறேன் ஆலே லூயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தின் ஊழியத்தில் அந்த எழுப்புதல் உண்டாயிற்று அநேகர் இவ்விதமா சொல்லுவார்கள் வேதத்தில் எங்கு வாலிபர்கள் கூட்டம் என்று எங்கே வேதத்தில் இருக்கிறது அப்படிலாம் பேசுவாங்க வாலிபர்கள் கூட்டம் என்று வேதத்தில் எங்கேமே நடத்தலை அப்படிலாம் பேசுவாங்க ஆனால் ஒரு முப்பது வயது நிரம்பின ஒரு வாலிபன் தான் போன இடமெல்லாம் மீட்டிங் நடத்தினார் அவர் ஆம்பைன்னு சொல்லலாமா அலே லூயா அந்த முப்பது வயது நிரம்பின நிரம்பின அந்த வாலிபன் நடத்தின ஜபம் எல்லாம் வாலிப ஜபந்தான் ஆமே அலை லூயா அவர் தான் எழுப்பதிலின் நாயகன் ஆகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஆம்பேன்னு சொல்லலாமா அலே லூயா எத்தனை திரளான கூட்டம் அந்த ஒரு வாலிபனை தொடும்படி அந்த ஒரு வாலிபனை பார்க்கணும் ஆமே காட்டத்து மரத்து மேலே ஏறி ஒருத்தர் பார்க்கிறார் அவர் எப்படிப்பட்டவர் நான் அறிந்து கொள்ள வேண்டும் ஆம அந்த வாலிபனை பார்க்க ஆசைப்பட்டார்கள் ஆமே நாமே 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 அந்த அபிஷேகம்தான் அந்த கிறிஸ்து தான் உங்களுக்குள்ளே இருப்பது தான் ரகசியமாய் வெளிப்பட்டு இருக்கிறது அவரை வெளிப்படுத்துகிற ஊழியமாய் உங்கள் ஒவ்வொரு ஊழியங்களும் கர்த்தர் ஆசிர்வதிப்பாரா அந்த கிறிஸ்துவின் ஊழியம் உங்களிலிருந்தும் உங்கள் சந்ததியிலிருந்தும் இருந்தும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபர் பிள்ளைகள் மீதும் இப்போது இறங்கி அது வெளிப்படும்படியாய் கிரியை செய்கிறதை உணர்கிறேன் அபிஷேக நிறைவேளை இயேசுவின் நாமத்தால் அறிவிக்கிறேன் இதிலும் பெரிதானவைகள் உங்கள் ஊழியத்தின் மூலம் இந்த ஒவ்வொரு வாலிபர்கள் மூலம் தேசத்தில் வெளிப்படும் என்று இயேசுவின் நாமத்தினாலே அறிவிக்கின்றேன் ஆமேன் யாவரும் சேர்ந்து ஒரு ஆமேன் சொல்லலாமா ஆமேன் ஆமேன் அவ்விதமாகவே உங்களை உங்கள் ஊழியத்தை இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறதான இந்த சிறு கூட்டத்தை கத்தர் ஆசீர்வதிப்பார் என்று ஆசீர்வதிக்கிறேன் நாம் கண்களை மூடி செபிப்போம் நன்றி தகப்பனே வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கிறிஸ்துவின் கரத்திலே இந்த நாளை நான் ஒப்பு வைக்கிறேன் யாரெல்லாம் அவருடைய வார்த்தைகளை கேட்டார்களும் எழுப்பதிலும் தீயாய் அவர்களை இன்றைக்கு நீர் எழுப்பும்படியா தடைகளை முறிக்கிறவர் நீர் முன்பதாக செல்லும்படியா நான் நன்றி ஒரு அபிஷேக நிறைவை எதிர்நோக்கி நிற்கிறார்கள் சில வரங்கள் எனக்கு வேண்டும் சில வல்லமை நான் நிரப்பப்படணும் என்று சிலர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் தாகத்தோடு காத்து நிற்கிறார்கள் வறண்ட இருக்கிறார்கள் என்னை கொண்டும் கர்த்தர் ஏதாகிலும் செய்வாரா என் வாழ்க்கையின் நடந்த காரியங்கள் சம்பவங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் கர்த்தருக்காக நான் வாழ விரும்புகிறேன் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்க விரும்புகிறேன் என்று காணப்படுகிற இந்த சூழ்நிலையின் மீதும் எழுப்புதலின் வல்லமை உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்குகிறது உயிர்பித்தலின் ஜீவன் இறங்குகிறது நன்றி நன்றி வாலிப பிள்ளைகள் மீதெல்லாம் ஒரு அபிஷேக நிறைவு இறங்குவதை உணர்கிறேன் மகிமையான ஒரு எதிர்காலம் இன்றைக்கு துவங்குகிறது இப்பொழுது 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 நன்றி ஒரு வல்லமை இறங்கி நிரப்புகிறது உச்சம் தலைமுதல் உள்ளம் அந்த வல்லமை இறங்குகிறது நன்றி அப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்க அப்பா மகிமைப்படுத்த எல்லைகள் விரிவடைய போகிறது அநேக ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாய் ஆமேன் வருவதற்கு கத்தர் உன்னை ஒரு கருவியாய் பயன்படுத்த உன் வலது கரத்தை பிடித்து வாக்கு கொடுக்கிறார் நன்றி பல தேசங்களுக்கு சென்று கத்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறீர்கள் பல நாடுகளுக்கு சென்று அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவளாய் குழுக்களாய் செல்லும்படி கத்தர் கிருபை பாராட்டுவரண்டு கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்து ரத்தத்தை தெளித்து ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடும் கத்தத்தினுடைய முகத்தங்கள் மேல் பிரகாசிக்கப்பட்டு உங்களுக்கு கிருபையா இருக்க கடைய கத்தத்தினுடைய முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி சமாதானத்தை கட்டிடக்கடும் இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கும் உங்களை தாழ்த்துகிறோம் ஐயா உண்மை உயர்த்துகிறோம் இவற்றெல்லாம் ஏசு கிறிஸ்தின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனு ஜீவனூல நல்ல பிதாவே ஆமை நம் கத்தராக இயேசு கிறிஸ்தன் கிருபையும் பிதாவாகதான் என்னுடைய அன்பும் பரிசுத்தாவே அன்பு யாயக்கியம் வாடி நடத்தின சமாதம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதா காலங்களில் இருப்பதாக ஆமேன் யாவரும் சேர்ந்து சொல்லும் என் ஆத்துமாவை கத்தரை சோத்ரி என் முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்துமாவை கத்தரை சோத்ரி கர்த்தர் செய்த சகல வரலை மறவாது ஆமேன் ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்